நீங்க சென்னையில இருக்கிற ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஏர் டிராவலரா இருந்தீங்கன்னா, கோவிட் அவுட் பிரேக்கு அப்புறம் நிறைய இன்டர்நேஷனல் ஏர்லைனர்ஸ் அவங்களுடைய சென்னை ஃபிளைட் சர்வீசஸ் குறைச்சிக்கிட்டது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உலக அளவுல சிச்சுவேஷன் இப்ப மீண்டும் நார்மல் சீக்கிரம் திரும்பி இருக்கிற நிலையில நிறைய ஏர்லைனர்ஸ் அவங்களுடைய சென்னைக்கான பிளைட் சேவைகள் கோவிட் அவுட் பிரேக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரிஸ்டோர் பண்ணி வராங்க. கோவிட் லாக்டவுனுக்கு முன்னாடி டெய்லி லண்டன்ல இருந்து ஒரு பிளைட் சென்னைக்கு வந்துட்டு இருந்தது. ஆனா கோவிட் அவுட் பிரேக்கு அப்புறம் ஒரு வாரத்திற்கு வெறும் 3 பிளைட்ஸ் மட்டுமே பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஆபரேட் செஞ்சு வந்தாங்க. இப்ப மீண்டும் சென்னைக்கு லண்டனுக்கும் இடையிலான பிளைட் சேவைகளை டெய்லி பேசிஸ்ல ஆபரேட் செய்ய பிரிட்டிஷ் ஏர்வேஸ் முடிவெடுத்திருக்காங்க. இந்த மாதம் 1 தேதியிலிருந்து இந்த பிளைட் சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி சென்னைக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான பிளைட் சேவைகள் அதிகரிக்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு நாளைக்கு சென்னைக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே வெறும் 10 பிளைட்ஸ் மட்டுமே ஆபரேட் செய்யப்பட்டு வரும் நிலையில செப்டம்பர் 1 தேதியிலிருந்து 17 பிளைட்ஸ் ஆபரேட் செய்ய போறாங்க. போன மாதம் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் அவங்களோட விமான சேவையை நம்ம சென்னையில புதிதாக தொடங்கி இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய ஏஸ் இன்வெஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜன்வாலாவுடைய ஆகாஷ் ஏர்லைனர் இதுவரைக்கும் அகமதாபாத், பெங்களூரு, கொச்சி, மும்பை போன்ற நகரங்கள்ல மட்டுமே அவங்க பிளைட்ஸ் ஆபரேட் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட நெட்வொர்க்ல இப்ப சென்னையும் இன்க்ளூட் பண்ணி வர செப்டம்பர் 15 தேதியிலிருந்து சென்னைக்கும் மும்பைக்கும் இடையிலான பிளைட் சேவையை தொடங்க போறாங்க. அடுத்த ஒரு சில மாதங்கள்ல சென்னையுடைய ஏர் டிராபிக் ரொம்பவே அதிகமாக போகுது அப்படின்றது கண்கூடா தெரியுது. இதே மாதிரி சென்னையில இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.